வெல்கம் பேக் டு வனமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியா சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ். ஹோம் நர்சரி கார்டன், என்னுடைய கார்டன் விசிட்க்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மல்லி செடி நிறைய பூத்திருக்கு பாருங்கள். நான் மல்லிகை பூவோட இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நான் என்னென்ன ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன். கொஞ்சம் என்ன மேக் ஓவர் பண்ணியிருக்கேன்னா வந்து அந்த வால் ஒட்டி வந்து வைக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த செவத்தில் வந்து ஏற இந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணுது, பூச்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் வந்து இந்த ரோ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு வாக் மாதிரி போகிற மாதிரி. அண்ட் இந்த மல்லிச்செடி இப்போ வந்து இவங்களை வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் சேல் பிளான்ஸும் இது கூடவே வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளான்ஸும் வந்து இவங்க கூடவே வந்து ட்ராவல் ஆகுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு எடுத்துருக்கு. இந்த மொட்டு ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு க்ரோத் வைஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அண்டு ஊசி மல்லி இதுவும் நிறைய பூக்களோடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து மல்லி இப்போ டெய்லி வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரெண்டு முழம் கிட்டே நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்கான மெயின்டெனன்ஸ் என்ன வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுருக்கேன். அண்ட் எரு, காய்கறி தோல், ஸோ இது எல்லாமே போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா க்ரூம் பண்ணி ஏற்கனவே விட்டதுனால ஸோ இது வந்து பூக்களை வந்து எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் வந்து வெயில் கம்மியாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மல்லி செடியில் வந்து என்னென்னா சின்ன சின்ன களைகள்லாம் இருந்தது. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து களைகள்லாம் இருக்குன்னா இதை அப்படியே நீங்கள் விட்டுடுறது நல்லது. ஸோ அப்போ பிளான்ட்டோட க்ரோத்துக்கு எப்படி எந்த வகையில் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து புல் பூண்டெல்லாம் நிறைய முளைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு அப்போது அந்த ரூட்டு அந்த புல் பூண்டு செடியோட ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், தொட்டிகளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம மண் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டூல்ஸ் வச்சு கிளறி விடுவோம். பட் அந்த செடிகள்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து மண் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அந்த களைகளும் ஒரு சில செடிகளில் வந்து நல்லது. அதுக்காக வந்து ரொம்ப அதிகமாக களைகள் இருந்ததுனால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இப்போது வந்து வெயிலுக்கு என்னன்னா என்னுடைய சஜஷன் என்னென்னா அந்த சின்ன சின்ன களைகள் இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் களைகள் எடுக்கிறதுனால என்னென்னா அந்த அந்த செடியோட ஃபுல் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த வெயில் வந்து வெயில்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது செடிங்க. ஸோ அப்போ அந்த களைகள்லாம் இருந்ததுன்னா அதை ஒரு கிரிப்னஸ் இருக்கும், அது பிடிச்சிக்கும். அண்ட் அந்த ரூட் வந்து செடிகளுக்கு உள்ள ஊடால் வந்து நமக்கு ஊடுருவுறதுனால நமக்கு வந்து பிளான்ஸோட க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் கார்டனில் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டிகளில் இந்த மாதிரி வந்து புல்கள்லாம் வந்து புல் நிறைய இருந்ததுன்னா ஸோ அதை வந்து அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இப்போ சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அண்ட் வந்து பாருங்கள் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பேஸ் எப்போவுமே நம்ம ரெட்டோ பிங்க்கோ ஏதோ ஒரு செடி இருக்குன்னா இது வந்து ஒயிட் செடி, இதில் வந்து டபுள் கலரில் வந்து இது பூக்க ஆரம்பிச்சிருது. இந்த கலர் ஆர்டம் பாருங்கள். ஸோ ஒரே செடி தான், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இது ஒயிட்டு, ஸோ இது வந்து கொஞ்சம் பிங்க்கு, பிங்க்கு வித்து வந்து ஒயிட்டோட அந்த பார்க்குறதுக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து ஆரஞ்சு இருக்குது அண்ட் பேஸ் பிளான்ட் ஒயிட்டும் இருக்குது. நம்ம அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஒயிட்டு ஃபுல்லாக, இதில் வந்து ஒயிட்டு பிங்க்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து சேல் பிளான் தான், இது எல்லாமே வந்து சேல் பிளான் தான். உங்களுக்கு இந்த கலர்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதை நல்லா க்ரோ பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு க்ரோ பண்ணி உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல கிடைக்காது. ஸோ அது வரைக்கும் இது வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து மதர் பிளான்ட், இது என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய செடி. அண்ட் வந்து இதெல்லாமே வந்து சேல் பிளான்ஸ் தான், ஃபுல்லாகவே சேல் பிளான்ஸு. ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து போகினி விழாலே வந்து கொஞ்சம் டார்க்காக எனக்கு வந்து வேணும், கொத்து கொத்தாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கொத்து பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகு, பூத்தா கொத்து கொத்தா பூத்துக்கிட்டே இருக்கும். அந்த கணுக்கல்ல கூட வந்து பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பஞ்சாக வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம கார்டனில் வந்து ஒரு
பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு வியூ வந்து போஹினிலா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். அண்ட் வந்து இந்த ரோ வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுத்தாச்சு. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய மண்ணை வந்து நீங்கள் கிளறி விடாதீங்க, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அண்ட் வாடாமல்லி, ஸோ வாடாமல்லியும் வந்து வளர்ந்துருக்கு. யாருக்காவது வாடாமல்லி வேணும்னா ஒயிட்டு அண்ட் பிங்க், ஸோ இந்த வந்து பர்பிள் கலராக தான் வயலட் ஷேடில் இருக்குது பார்க்குறதுக்கு. மிக்ஸ்டாக பிங்க், பிங்க் டார்க் பிங்க், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இதுவுமே நான் வந்து ஒரே க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அந்த ரூட் மிக்ஸ் ஆகி என்ன ஆகணும், சம்டைம்ஸ் வந்து டபுள் கலர்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த போஹினிலா வந்திருக்கு இல்லையா, அப்புறம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். ஸோ இந்த போஹினிலா வந்திருக்குல்ல ஒயிட்டு, இது வந்து டபுள் கலர் சேம், ஆனால் வந்து தொட்டி ஒரே தொட்டி தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து பிளான்ஸ் வைக்கும் போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கும். இது பாருங்கள், கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், முருங்கை. ஏற்கனவே வந்து இந்த முருங்கை செடியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து காயோடு தான் இருந்தது. இந்த செடி காயோடு இருந்ததுன்னா நான் நம்ப மாட்டீங்க, ஆனால் இது வாங்கும் போதே காய் இந்த செடியை விட ஹைட்டாக இருந்தது. பறித்த பிறகு இது வளர்ந்துருக்கு. ரெண்டு செடி வச்சுருக்கேன் மாடியில். ஸோ இதை நீங்கள் வந்து மண்ணில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாடியில் இந்த அளவு தொட்டியில் வச்சிங்கனாவே போதும், நமக்கு தேவையான காய் கொடுக்கும். அட்லீஸ்ட் இந்த கீரைக்காவது நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு கேழ்வரகு அடை பண்ணும் போது நமக்கு இந்த கீரைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆவி பிடிக்கிறதுக்கு கூட இந்த கீரையை ஒரு லீஃப் வந்து கணு வந்து போட்டு பிடிப்பாங்க. அண்ட் மல்லி இலைகள் கூட வந்து ஆவி பிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த வேப்பர் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து என்னென்ன லீவ்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடிகள்லேயே இருக்குது. நான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் என்னுடைய கார்டன்லேயே. ஸோ நான் அதை நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம யூக்கலிப்ஸ் டியூப்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி நம்ம போடுறோம் இல்லையா, நம்ம வந்து வேது பிடிக்கிறதுக்கு ஆவி பிடிக்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஊருங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்து வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சுற்றி வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ஸ் என்னென்னலாம் வந்து போட்டு நம்ம பிடிக்கலான்றது நான் சொல்கிறேன். ஈவன் வந்து தைலஞ்செடியை வந்து நான் வந்து செடியாக வந்து தொட்டியில் வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு ரெண்டு இலை போட்டால் போதும் நமக்கு. அண்ட் என்னென்ன இலைகள்லாம் போடலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெல்லிக்காய் வந்து ஏன் இது வந்தால், இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது, நாட்டு வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வந்தது. அது டைம் எடுக்கும், ஆனால் வந்து காய்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும், திரும்ப ஃப்ரெஷ்ஷாகும். ஸோ நம்ம செடிகள் வைக்கிறது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது போது வந்து நம்ம ரிசல்ட் கிடைக்கலே நம்ம வருத்தப்படக்கூடாது. ஸோ இது பாருங்கள், மல்பெரி, மல்பெரி நிறைய வந்து கணுக்கள் விட்டுருக்கு. ஸோ இந்த மல்பெரி பிளான்ட்டும் வந்து சேல்க்கு இருக்குது. நாலு செடி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த செடி நான் உங்களுக்கு பாட்டிங் பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் என்கிட்ட வளர்ந்துட்டுருக்கோம். அண்டு இது வந்து இளந்தம்பழம், இளந்தம்பழம் கூட வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரெண்டு செடி இருக்குது. ஸோ ஒரு செடி வந்து சேல்க்கு, ஒரு செடி நான் என்னுடைய கார்டன்லேயே நான் வந்து வச்சு வளர்த்து காட்டணும். ஏன்னா என்கிட்ட வாங்குறவங்க வந்து இந்த செடி வளருதா வளரலையான்றது ஒரு டவுட்டே வேண்டாம். ஸோ இதை ஏற்கனவே என்னுடைய கார்டனில் நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டலான்னு தான். அண்ட் வந்து மாதுளை, ஸோ இது மாதுளை வேணுன்றவங்க என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இதுவுமே சேல்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த மாதுளை செடி நல்லா வந்து காயோடு இருக்குது. அண்ட் இன்னொரு மாதுளை செடியும், இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 7 வருஷம் செடின்னு வச்சுக்கோங்களேன். இதிலே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மாதுளை எப்போவுமே வந்து உங்களுக்கு கார்டனில் வந்து குச்சி மாதிரி தான் இருக்கும். பட் அது கரெக்டான அந்த டைம் வரும்போது பாருங்கள், இந்த துளிர்லாம் நிறைய வந்திருக்கா. ஸோ இந்த துளிர்லாம் வந்து திரும்பவும் வந்து ஃப்ரெஷ் ஆகும். இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து செடிகள்லாம் கொஞ்சம் ஒரு பூஸ்டிங் மாதிரி இருந்தது. என்ன தான் நம்ம மாடியில் வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணீர் நிறைய விட்டாலும் அந்த மழையோட வந்து இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி வந்து அது ஒரு பவர் பூஸ்டர் தான் செடிங்களுக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், நான் ஒரு மழைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகி வந்துருவாங்க, ஒரு எனர்ஜி கிடச்சா மாதிரி இருக்கும்னு. அதே மாதிரி மழை பெஞ்சது, ஆனால் இந்த மழை கொஞ்சம் பத்தலை. இன்னும் ஒரு இப்போவும் வந்து க்ளௌடியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வந்து என்னுடைய மாடியில் வந்து ஸோ வால் பெயிண்டிங்ஸ் ஒரு 3D எஃபெக்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் இது அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே,
இது தாங்க என்னுடைய கார்டன் விசிட் இவ்வளோ தான். அண்ட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கார்டன் எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய கார்டனில் இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.